ओम कांचीवासाय विद्महे शांतरूपाय धीमहि तन्नो चंद्रशेखरेन्द्र प्रचोदयात्। पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरताय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनवे। ஆஸ்ட்ரோ டெம்பிள்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய அன்பு வணக்கம். எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை அனுதினமும் பிரார்த்திப்பது உங்கள் ஜோதிடர் ரவீந்திரா. பங்குனி மாதத்தோட ராசி பலன் வந்து உங்கள் ராசிக்கு போட இயலை. சில தவிர்க்க முடியாத காரணத்தால் மேஷம் ரிஷபம் மிதுனம் மட்டுமே போட முடிந்தது. அதற்காக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். ஆஸ்ட்ரோ டெம்பிள்ஸ் டிவி சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அப்படி சப்ஸ்கிரைப் செய்யும் பொழுது ஒரு பெல் ஐக்கான் பக்கத்தில் வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு தெரியும். அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்து போடக்கூடிய ஒவ்வொரு பதிவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. வாங்க பதிவுக்குள்ளே போவோம். ஸ்ரீ பிலவ வருஷம் சித்திரை மாதம் 14/4/2021 முதல் 14/5/2021 வரை உள்ள காலகட்டம் சித்திரை மாதம். விருச்சிக ராசி சகோதர சகோதரிகளுக்கு எப்படி இருக்க போகிறது அப்படின்றது தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். கிரகநிலைகள் அப்படின்னு பார்க்கும்போது மேஷ ராசியில் சூரியன் சுக்கிரன் சந்திரன், ரிஷபத்தில் ராகு, மிதுனத்தில் செவ்வாய், விருச்சிகத்தில் கேத்து, மகரத்தில் சனி, கும்பத்தில் அதிசாரம் பெற்ற குரு, மீனத்தில் புத பகவான். இது கிரக நிலைகள். கிரக மாறுதல்கள் அப்படின்னு பார்க்கும்போது சித்திரை மாதம் 3ஆம் தேதி மீனத்தில் இருக்கும் புத பகவான் மேஷத்திற்கும், பிறகு 17ஆம் தேதி மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கும் இடம்பெயர்கிறார். 21ஆம் தேதி சுக்கர பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபராசிக்கு இடம்பெயர்கிறார். 31ஆம் தேதி சுமார் 11:25 சூரிய பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபராசிக்கு இடம்பெயர்கிறார். இது கிரக மாறுதல்கள். வாங்க என்ன பலன் அப்படின்றத நம்ம பார்ப்போம். காலபுருஷ தத்துவத்தில் 8வது வீடு உங்களுடைய வீடு, அதிபதி செவ்வாய். இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுது அவர் அஷ்டமத்தில் இருக்கிறார், 8ஆம் இடத்தில் இருக்கிறார். நீங்கள் பயப்பட வேண்டாம், 8ஆம் இடத்தில் இருக்காரு, நமக்கு என்ன கஷ்டம் வருமா அப்படின்னு நினைக்க வேண்டாம். ராசியாதிபதி எந்த வீட்டில் இருக்கிறதோ அந்த வீட்டுக்குண்டான தீமைகள் குறையும், நன்மைகள் அதிகரிக்கும். அப்போ 8ஆம் இடம் என்ன சார் நன்மை? திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது இந்த மாதம் உங்களுக்கு நிறைவேறக்கூடிய அமைப்பு உங்களுக்கு காணப்படுகிறது. அனைத்தையும் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் நடத்தி காட்டுவார். செவ்வாய் அப்படின்னாலே உத்வேகம், திறமை, வலிமை எல்லாமே உண்டு. ஸோ நிச்சயமாக உங்களுக்கு அது உண்டு. ஆனால் மனசளவில் கொஞ்சம் தளர்ந்து போயிடாதீங்க. கேது பகவான் இருக்கிறதால எந்த விஷயத்தையும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தளர்ந்து போயிடாதீங்க. நிச்சயம் நல்லதே நடக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை, பாசிட்டிவ் எனர்ஜியை வந்து நீங்கள் நிச்சயம் உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும். உங்கள் ராசிக்குண்டான, உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லும்போது சூரிய பகவான் 6ஆம் இடத்தில் இருக்கிறார். உத்தியோக ரீதியாக இடமாறுதல்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை காணப்படுகிறது. சுயதொழில் செய்பவர்கள் கொஞ்சம் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் காணப்படுகிறது. குடும்ப அமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது 2க்குண்டான அதிபதி 4ஆம் இடத்தில் இருக்கிறார். 4ஆம் இடம் அப்படின்றது கேந்திரஸ்தானம், அதிசாரம் பெற்றிருக்கார். ஸோ கேந்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகம் வந்து வலிமையான கிரகம் அப்படின்னே சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் குடும்பத்தில் வந்து நிம்மதி ஏற்படும், சண்டை சச்சரவுகள் நீங்கும். ஆனால் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் இறுதி பகுதியில் வந்து சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. சுக்கரன் ராகுவோடு சேர்ந்து உங்கள் 7ஆம் வீட்டில் இருக்கும்போது குடும்பத்தில் சில தொந்தரவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. கணவனாக இருந்தால் அவனுடைய மனைவிக்கோ, பெண்ணாக மனைவியாக இருந்தால் ஆனால் கணவனுக்கோ சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஸோ அந்த விஷயத்தில் உடல்நலையில் அக்கறை கொள்ளுதல் நல்லதுங்க. உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தை பொறுத்தவரைக்கும் உங்கள் ராசிநாதன் 8ஆம் இடத்தில் இருக்கிறதுனால அதிகப்படியான தொந்தரவுகள் எதுவும் வராது. மருந்துக்குள் கட்டுப்படக்கூடிய அமைப்பே காணப்படுகிறது. டாக்டர் ஆப்ரேஷன் பண்ண சொன்னார் அப்படின்னா கடைசியில் அதே டாக்டர் வந்து இல்லைங்க ஆப்ரேஷன் வேண்டாங்க, மெடிசன் மெடுமுக க்யூர் பண்ணலாங்க அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லக்கூடிய அமைப்பு காணப்படுகிறது. 6ஆம் இடத்துல சுக்கரன் சூரியன் இருக்கிற மாதம் ஆரம்பிக்கும் போது சந்திரனும் சேர்ந்திருக்கார். சந்திரன் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நகரக்கூடிய கிரகமாக இருக்கிறதுனால சூரியன் சுக்கன் அப்படின்னு கணக்கெடுத்துட்டீங்கன்னா விபத்தில் அடிப்படையில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. வண்டி வாகனத்தில் கவனம் செலுத்துறது நல்லதுங்க. அதே போல் இரும்பு சம்பந்தப்பட்ட இடத்துல ஒர்க் பண்ணுறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. கட்டிட தொழிலில் ஈடுபடுறவங்களுக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லதுங்க. மற்றபடி பெரிய அளவில் பாதிப்பு கிடையாது. திருமணம் அப்படின்னு பேசும்போது 7ஆம் இடத்துக்குண்டான அதிபதி இந்த மாதம் 21ஆம் தேதி தனது சொந்த வீட்டிற்கு வருகிறார். எனவே திருமண பேச்சுவார்த்தைகள் நன்று நடைபெறும், சுமூகமாக நடைபெறும். இருக்கிற சின்ன சின்ன தொந்தரவுகள்,
தடங்கல்கள் எல்லாமே நீங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல லாபஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய பதினாறாம் வீட்டுக்குண்டான புத பகவான் வந்து 3ஆம் தேதி உங்களுக்கு 6ஆம் இடத்திற்கு வருகிறார். ஸோ சில சில தொய்வுகள் ஏற்பட்டாலும் அது நிரந்தரம் அல்ல. இந்த மாதம் இறுதி பகுதியில் அதிகமான லாபம் காணக்கூடியது. ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா, 10ஆம் தேதிக்குள்ளே நான் இவ்வளோ டார்கெட் அச்சீவ் பண்ணணும்னு, அதை அச்சீவ் பண்ணுவீங்க. ஆனால் அதற்குண்டான எஃபெக்ட் எப்படி பார்த்தீங்கன்னா இந்த மாதம் இறுதி பகுதியில் உங்களுக்கு தெரியும். அதே போல் உங்கள் கீழே ஒர்க் பண்ணுறவங்க, அலுவலகத்தில் ஒர்க் பண்ணுறவங்க, இப்போ மேனேஜர் ரேங்க் அப்படின்னா உங்கள் கீழே ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்லது. புது முயற்சிகள் எடுக்கிறது அப்படின்றது கொஞ்சம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அவாய்ட் பண்ணுறது நல்லதுங்க. மற்றபடி பெரிய அளவில் எந்த பாதிப்பும் கிடையாது. விருச்சிக ராசி அப்படின்னு சொல்லும்போது புத்திர பாக்கியம் எப்படி இருக்குது, 5க்குண்டான அதிபதி 4ஆம் வீட்டில் இருக்கார், கேந்திரஸ்தானத்தில் இருக்கார். ஒரு திரிகோணஸ்தான அதிபதி ஒரு கேந்திரத்தில் இருக்கும் பொழுது புத்திர பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த மாதம் இறுதி பகுதியில் தான் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. அதனால் இந்த நீங்கள் வந்து என்னடாது கன்சீவ் ஆகலை, டாக்டர்கள் சொல்லியிருக்காங்க இந்த மாதம் ஆயிடுவீங்கன்னு டாக்டர் சொன்னாங்க அது சொல்லிட்டு நாட்களை கழிக்கிறத விட மாதம் இறுதி பகுதியில் கன்சீவ் ஆகக்கூடிய வாய்ப்பு மிக அதிகமாக காணப்படுகிறது. பெற்றோர்களோட ஆரோக்கியத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்பாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லதுங்க. அம்மாவோட ஆரோக்கியம் ஓரளவுக்கு முன்னேற்றத்தை காணலாம். குழந்தைகளோட ஆரோக்கியம் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் பெரிய பாதிப்பு எதுவும் கிடையாதுங்க. சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அழைச்ச சின்ன ஓடி ஆடி விளையாடுவாங்க இல்லையா, அந்த கை கால் வலி அது மூலம் வரக்கூடிய டைனஸ் தானே தவிர பெரிய அளவில் பாதிப்பு குழந்தைகளுக்கு எதுவும் கிடையாது. படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தங்கள் பொறுப்புகளை உணர்ந்து படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பார்கள். அதனால் அவங்களுக்கு அவங்களால நீங்கள் சொல்ல வேண்டாம் படி படி படின்னு, அவங்கள சொல்லாமல் அவங்களே படிக்க ஆரம்பிப்பாங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். இந்த மாதம் எந்த கடவுளை வழிபடலாம்? விருச்சிக ராசி சகோதர சகோதரிகளே, உங்களுடைய முயற்சிகள் கொஞ்சம் சற்று தாமதமாக ஏற்படக்கூடிய சூழ்நிலையானால உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியில் முடியணும் அப்படின்னா நரசிம்மர் வழிபாடு இந்த மாதம் நீங்கள் செய்வது நல்லதுங்க. நன்றி, வணக்கம்.